अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। वेलकम बैक टू माय चैनल माय जर्नी ऑफ इस्लाम। इंशाअल्लाह इंद वीडियो ला नम्म नोन्ब वेक्किरदन मूलमा नम्म एव्वलो नन्मैगळ अडैरोम அதோட நோன்பினுடைய சிறப்பு இந்த விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுல இருந்து முக்கியமான எட்டு விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். முதல் விஷயம் என்னன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ரமலான் மாதம் வந்துட்டாலே ஸ்வர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி. ஸ்வர்க்கத்தின் கதவு திறக்கப்படுதுன்னா நம்ம ஸ்வர்க்கத்துக்கு செல்றதுக்கான வழிவகைகள் இந்த மாசத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்றதோ, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன அப்படின்னா ஷைத்தான்களின் செயல்களை ஈஸியா முறியடிக்கக்கூடிய மாதமா இந்த ரமலான் மாதம் இருக்கு அப்படின்றத அதனுடைய அர்த்தம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நோன்பு வைக்கிறதன் மூலமா நம்மளுடைய இறை அச்சம் வந்து அதிகரிக்குது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரண நாட்கள்ல தொழுகக்கூடியதா இருக்கட்டும், ஓதக்கூடியதா இருக்கட்டும், இல்ல நஃபிலான நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம அல்லாஹ்வை முன்னோக்கி செஞ்சாலும் அது வந்து நம்மளுடைய பர்சனலான விஷயங்களுக்காக நம்ம செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த ரமலான் மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வை முன்னோக்கி அல்லாஹ்க்காக மட்டுமே நம்ம செய்யக்கூடியதா இருக்கும். சோ அதன் மூலமா நம்மளுடைய இறையச்சம் அதிகரிக்குது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நோன்பாளி நோன்பு வச்சிருக்கப்ப அவங்க காலையில இருந்து எந்த ஒரு உணவையுமே சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப அவங்க வாயிலிருந்து ஒரு ஸ்மெல் ஏற்படும். அது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். சோ அப்படி இங்க ஏற்படக்கூடிய அந்த ஸ்மெல் நாளைக்கு அல்லாவிடத்துல கஸ்தூரியின் நறுமணத்தை விட அதிகமான ஒரு வாசம் தரக்கூடியதா இருக்குமா? ஒவ்வொரு நோன்பாளிக்கும் அல்லாஹ் இந்த சிறப்பான விஷயத்த கொடுக்கறான். அது மட்டும் கிடையாது, நம்ம சாதாரண நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலா இருக்கட்டும், இல்ல ஒரு நல்ல அமலா இருக்கட்டும், அதை நம்ம ரமலான் மாதத்துல செய்யறப்ப அது மாதிரி 10 மடங்கு நன்மைய அல்லாஹ் வந்து தரான், சுபஹான் அல்லாஹ். அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க நன்மையை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி செஞ்ச சின்ன பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சிடுறா. அது மட்டும் இல்ல, நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு நம்ம வருந்தி இந்த ரமலான் மாதத்துல அல்லாட்ட அதிகமா தௌபா செய்யறப்ப அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதமா இந்த ரமலான் மாதம் இருக்கு. அடுத்து அஞ்சாவது விஷயம் என்னன்னா, ஒரு நோன்பாளி இரண்டு விஷயங்களுக்காக அதிகமா சந்தோஷப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒண்ணு வந்து அவங்க நோன்பு வச்சுட்டு இஃப்தார் டைம்ல அவங்க நோன்பு திறக்கிறப்ப ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம். இன்னொன்னு வந்து அவங்க நோன்பு வச்சதன் மூலமா அடைஞ்ச அந்த நன்மையை எடுத்துட்டு நாளைக்கு மறுமேல அல்லாஹ்வ சந்திக்கிறப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி. சோ இந்த இரண்டு வகையான மகிழ்ச்சி ஒரு நோன்பாளியை தவிர யாருமே வந்து அடைய முடியாது. அடுத்து ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, உம்ரா ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லி இரண்டு இருக்கு. அதுல உம்ராவை விட நம்ம ஹஜ்ஜு செய்யறது தான் வந்து ரொம்ப சிறப்பானது, அதிக நன்மையும் கூட. ஆனா இந்த ரமலான் மாதத்துல நம்ம உம்ரா செஞ்சாலே அல்லாஹ் வந்து ஹஜ்ஜு செஞ்சதுக்கான அந்த நன்மையை கொடுக்கறானா, சுபஹான் அல்லாஹ். அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஸ்வர்க்கத்துல 7 வகையான சொர்க்கங்களை படைச்சிருக்கான். அதுல வந்து ரயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்க்கம் நோன்பாளிகளுக்குனே படைக்கப்பட்டதான். நோன்பாளிய தவிர அந்த ஸ்வர்க்கத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாதா? சோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஸ்வர்க்கத்தை நம்ம மறுமையை அடைகிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நம்மளுக்கு தயாரா வச்சிருக்கான். அடுத்தது எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நோன்பு வைக்கிறதன் மூலமா நம்ம இறையச்சத்தை அடைகிறோம். அந்த இறையச்சம் பாத்தீங்கன்னா, நம்மளே வந்து நாளைக்கு மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கீழமா செயல்படுமா? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வைக்கக்கூடிய நோன்பு நம்மள நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்குமா நாளைக்கு மறுமையில? சோ இந்த 8 விஷயங்கள் மட்டும் இல்ல, ரமலான் மாதத்துல இன்னும் எவ்வளவோ நன்மைகளையும் எவ்வளவோ சிறப்பையும் வந்து அல்லாஹ் வச்சிருக்கான். சோ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், இல்ல இன்னும் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் அடைந்து இந்த ரமலான் மாதத்தை பயனுள்ளதா நம்ம ஆக்கி எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மீது கிருபை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.